இந்த வீடியோவில் ரோஸ்டோவின் பொருளாதார வளர்ச்சியின் நிலைகள் பற்றி பார்க்க போகிறோம். இந்த கோட்பாட்டின் மூலம் ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியின் நிலைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம், நமது இந்தியா எந்த பொருளாதார வளர்ச்சி நிலையில் இருக்குன்றதையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த கோட்பாடை கொடுத்தது அமெரிக்க பொருளாதார வல்லுநர் W.W.Rostow. 1960 ஒரு நாட்டோட பொருளாதார வளர்ச்சி 5 நிலைகள் நடைபெறும் என்று வரையறுத்தார். அந்த 5 வளர்ச்சி நிலைகள் என்னென்னா, 1 மரபு வழி சமுதாயம், 2 மேலெழு நிலையின் முன்நிபந்தனை, 3 மேலெழு நிலை, 4 முதிர்ச்சி நோக்கிய நிலை, 5 அதிக அளவு நுகர்ச்சி. முதலில் மரபு வழி சமுதாயம். இந்த நிலையில் வாழ்வாதார விவசாயம் அல்லது வேட்டை மற்றும் சேகரிப்பு இந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் நடந்தது. இந்த பொருளாதாரத்தில் முதன்மை துறை அதாவது விவசாயம் தான் அதிக அளவில் காணப்பட்டது. தொழில்நுட்பமும் ரொம்ப கம்மியாக இருந்தது. நவீன தொழில்நுட்பங்கள் இல்லாதனால் பொருளாதார வளர்ச்சிக்கு மிக குறுகிய திறன் இருந்தது. எந்த நாட்டினை எடுத்துக்கொண்டாலும் சமூகம் என்பது பொதுவாக இந்த நிலையில் தான் ஆரம்பிக்குது. கடைசியாக மையப்படுத்தப்பட்ட நாடுகள் அல்லது அரசியல் அமைப்புகள் இந்த நிலையில் இருக்காது. அடுத்த நிலை மேலெழு நிலையின் முன் நிபந்தனை. இந்த நிலையில் மூலப்பொருட்களுக்கான தேவை பொருளாதார மாற்றத்தை தொடங்குகிறது. மூலதன பொருட்களுக்கான தேவை அதிகரிக்குது, இதனால் பொருளாதாரத்தில் மாற்றம் ஏற்படுகிறது. உற்பத்தி அதிகரிக்குது மற்றும் வணிக விவசாயம் வளர்ச்சியடைகிறது. அதாவது உற்பத்தியாளர்கள் அவங்க நுகர்வதற்காக விவசாயம் செய்யாமல் உற்பத்தி செய்து அதை விற்பனை செய்வதற்காக விவசாயம் செய்வதை வணிக விவசாயம் அப்படின்றோம். இந்த வணிக விவசாயம் இந்த நிலையில் வளர்ச்சியடையுது மற்றும் பெரும்பாலும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அடுத்ததாக உற்பத்தியை விரிவாக்க அதிக முதலீடு, அதாவது நீர்ப்பாசனம், கால்வாய்கள் கட்டுவது, துறைமுகங்கள் கட்டுவது, இதை போன்ற நடவடிக்கைகள் அதிகரிக்கின்றன. தொழில்நுட்பத்தின் பரவல் அதிகரிக்கும், சமூக அமைப்பில் மாற்றம் ஏற்படுகிறது மற்றும் தேசிய அடையாளத்தின் வளர்ச்சி ஏற்படுகிறது. இவைகளே மேலெழு நிலையின் முன்நிபந்தனை நிலைக்கான அறிகுறிகள். அடுத்தது மேலெழு நிலை. இந்த நிலையில் நகரமயமாக்கல் அதிகரிக்கிறது, தொழில்மயமாக்கல் தொடர்கிறது, தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் ஏற்படுகின்றன. 2 நிலை, அதாவது பொருட்களை உற்பத்தி செய்யும் துறை விரிவடைகிறது. கிரேட் பிரிட்டனின் தொழில்துறை புரட்சியில் நடந்தது போல இந்த நிலையில் ஜவுளி மற்றும் ஆடை போன்ற தொழில்கள் பொதுவாக முதலில் மேலெழு நிலைக்கு வரும். நம் நாட்டில் மேலெழு கட்டத்திற்கு ஒரு உதாரணம், 1960 விவசாயத்தில் பசுமை புரட்சி ஏற்பட்டது. இவையே மேலெழு நிலையில் நிகழும் நடவடிக்கைகள். அடுத்து முதிர்ச்சி நோக்கிய நிலை. இந்த நிலையில் தொழில்துறை பல்வகைப்படும், பல தொழில்கள் விரிவடைகின்றன மற்றும் புதியவை விரைவாக வேரூன்றுகின்றன. இந்த நிலையில் நுகர்வோர் பொருட்களின் மற்றும் உள்நாட்டு நுகர்வின் முதலீட்டை நோக்கி உற்பத்தி மாறுகின்றது. போக்குவரத்து உள்கட்டமைப்பிலும் விரைவான வளர்ச்சி காணப்படுகிறது. சமூக உள்கட்டமைப்பில் அதாவது பள்ளிகள், பல்கலைக்கழகங்கள், மருத்துவமனைகள் போன்றவைகளில் பெரிய அளவில் முதலீடு உள்ளது. இவையே முதிர்ச்சி நோக்கிய நிலைக்கான அறிகுறி. கடைசியாக அதிக அளவு நுகர்ச்சி, அதாவது இந்த நிலையில தொழில்துறை பொருளாதாரத்துல ஆதிக்கம் செலுத்துகிறது. பொருளாதாரத்தில் முதன்மை துறை ரொம்ப குறைந்து தொழில்துறை பொருளாதாரத்தில் ஆதிக்கம் செலுத்துகிறது. அதிக மதிப்புள்ள நுகர்வோர் பொருட்களின் நுகர்வு எடுத்துக்காட்டாக ஆட்டோமொபைல்கள் அதிகரிக்கின்றன. அதாவது மக்கள் தங்களது அடிப்படை தேவைகளை தாண்டி கூடுதல் பொருட்களுக்கு அதிகமாக தங்கள் வருமானத்தை செலவு செய்கின்றன. அடுத்ததாக நகர்ப்புற சமூகம் அமைகின்றது, அதாவது கிராமப்புறங்களிலிருந்து நகரங்களுக்கு மக்கள் மாறி வாழ்கின்றன. இவைகளே முதிர்ச்சி நோக்கிய நிலையின் அறிகுறிகள். இவ்வாறு ரோஸ்டோ தனது கோட்பாட்டில் 5 வளர்ச்சி நிலைகளை விளக்கியுள்ளார்.